அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது முட்டை பொரியல். இது சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ். அதே நேரத்தில் சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு முட்டை ரெசிபி. வாங்க, முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 5 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிக்காதே நமக்கு பொரியல் நிறைய வரும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 5 முட்டை எடுத்திருக்கேங்க, அதனால 2 வெங்காயம் போடுறேன். இதே நீங்கள் 3 முட்டை எடுக்கிறதா இருந்தால் 1 கூட போட்டுக்கோங்க போதும். வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா முட்டை பொரியல் நிறைய கிடைக்கும் நமக்கு. பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை கூடவே ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோங்க, அதனால் இப்போ நான் வெங்காயத்துக்காக மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாங்க. அப்படியே 1 நிமிஷம் விட்டுருங்க, லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே முட்டை குழஞ்சி போயிடும், கொஞ்சம் பீசஸாக தெரியணும். முட்டை நல்லா வெந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே பொரியல் மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க, சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.